கதையில் வரும் பெயர்களும் கதைகளும் கதாபாத்திரங்களும் கற்பனை மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. ஆமா, அவ கத்துக்குவா. அவ ஏன் கத்துக்கலனா, அவ சின்ன வயசுல இருந்து ஸ்டடி ஸ்டடிஸ்னு அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணனால இதெல்லாம் அவளால கத்துக்கவே முடியல. ஆனா பூமாரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வீட்டு வேலை செய்வா. ஓ அப்படியா, இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு படிப்போட வீட்டு வேலை தான் முக்கியம். இப்போ இங்க வந்து படிக்க வா செய்யறா, வீட்டு வேலை கத்துக்கிட்டா நல்லா சந்தோஷமா இருக்கலாம்ல. இல்ல அத்தை, அவளுக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, அதனால அதுல கான்சென்ட்ரேட் பண்ணியே அதை விட்டுட்டா. இப்ப திடீர்னு கல்யாணம் வேற பண்ணி வச்சிட்டோமா, அதனால அவ ஸ்டடிஸும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னது, ஸ்வேதாக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசையா? அப்புறம் எதுக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஒரு நல்ல சம்மந்தம் வரும்போது எப்படி சம்மந்தி விட முடியும்? அதனாலதான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். என்ன சம்பந்தி, ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நாங்க வெயிட் பண்ணிருப்போம்ல. ஏன் அவ படிப்ப பாலாக்குனீங்க? அவளோட கனவை ஏன் கழிச்சீங்க? எல்லாம் விதிதான் சம்பந்தி, நம்ம என்ன பண்ண முடியும்? மேரேஜ் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நல்லவேளை இப்பயாவது சொன்னீங்களே, நான் கண்டிப்பா அவளை படிக்க வைக்கிறேன். அவ கண்டிப்பா ஒரு ஐஏஎஸ் ஆவா. கல்யாணம் ஆன பொண்ணு படிச்சு என்ன பண்ண போறா? இப்படி சொல்லிதான் நீங்க என் வாழ்க்கையை கெடுத்தீங்க. எனக்கும் டாக்டர் ஆகணும்னு அவ்வளவு ஆசை, ஆனா நீங்க என்ன ஆக்கவே விடல. ஆனா நான் கண்டிப்பா ஸ்வேதாவை ஐஏஎஸ் ஆக்குவேன். இல்ல யார் என்ன தடுத்தாலும் நான் கண்டிப்பா அவளை ஐஏஎஸ் ஆக்குவேன். என்னமோ பண்ணு போ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சம்மந்தி, ஸ்வேதா ஐஏஎஸ்னு ஒரு நாள் கண்டிப்பா அவ வருவா. தேங்க்ஸ் சம்மந்தி. ஹலோ செஃப் மேடம், ஓவர் நைட்ல ஸ்டார் ஆயிட்டீங்க. ஏய் கலாய்காதடா, நான் என்ன ஸ்டார் ஆனே? கோல்ட் ரிங், Dress, அப்ப இதுக்கு பேர் எல்லாம் ஸ்டார் இல்லையா? ஃபுட், அதை விட்டுடு, அதான் முக்கியம். ஆ சரி, ஃபுட் கலக்குற. ஆமா ஆமா, சரி அதை விடு. என்ன நீ நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி Dress மாத்திட்டே இருக்க? ஏய் பைத்தியக்காரி, இப்பதான் அண்ணன் மால்க்கு போலான்னு சொன்னான், அதனால தான் மாத்திட்டு வந்தேன். உன்னையும் கூப்பிட்டா, வா போவோம். ஓ அப்படியா, போலாமே. என்ன ஸ்வேதா இங்க வந்து நிக்கிற? ஏய் ஸ்வேதா, என்னாச்சு? எம்மேல கோவமா இருக்கியா என்ன? என்கிட்ட யாரும் பேச வேணாம். ஏய் என்னாச்சு பா, சொன்னாதானே தெரியும். ஓஹோ, அப்ப நான் இப்ப எதுக்கு இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிதானே? சொல்லாம எப்படிப்பா தெரியும்? சரி சரி, அதை விடு. சரி வா, நம்ம மால்க்கு போவோம். நான் வரல. ஏன் ஸ்வேதா, என்னதான் ஆச்சு சொல்ல? நான் வந்து அவளை ஹெல்ப் பண்ணேன், ஆனா எல்லாரும் அவளை மட்டும் பாராட்டுறீங்க. நீங்க கூட அவளை மட்டும் பாராட்டுறீங்க, என்ன யாருமே பாராட்டவே இல்ல. அவளுக்கு மட்டும் Dress எடுத்து தரேன், வா மால்க்கு போலான்னு கூப்பிடுறீங்க. பிரச்சனையா? ஆமா இதுதான் இப்ப பிரச்சனை. என்ன இருக்கு? ஏய் லூசு, நான் இது வரைக்கும் உனக்குன்னு Dress எதுவும் எடுத்து கொடுத்ததே இல்ல. இப்போ உனக்கு நான் Dress எடுத்து கொடுத்தாலும் இல்ல உனக்கு கூட்டிட்டு போய் எடுத்து கொடுத்தாலும் இந்த வீட்டுல என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி பேச்ச கேட்க ஆரம்பிச்சுட்டான், பொண்டாட்டிக்கு Dress எடுத்து தரான் அப்படின்னு பேச மாட்டாங்களா? பேசுவாங்க. அதுக்கு என்ன இப்ப? அதனாலதான் பூமாரிக்கு Dress எடுத்து குடுக்கற மாதிரி உனக்கும் Dress எடுத்து தரலாம்னு சொன்னேன். இப்பயாவது புரிஞ்சுதா மரமண்ட? ஓ அப்படியா, சரிங்க. எனக்கு தெரியும் நீங்க எப்பயுமே இப்படிதான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சும்மா உங்க மேல கோவப்பட்டேன். ரொம்ப நினைக்காத, வா கிளம்பு. போலாமே. என்ன மாமா, ஒவ்வொரு வாட்டியும் புது புது மாலை கூட்டிட்டு வரீங்க. ஒரே மாலுக்கு வந்தா போர் அடிக்கும்ல பூமாரி, அதனாலதான். சரி சரி, வாங்க Dress எடுக்க போவோம். இல்ல பூமாரி, இன்னைக்கு ரிசப்ஷன் இருக்குல்ல, ரிசப்ஷன்ல நீ புது Dress போட்டுப்பல, அதனால தான் வா, நம்ம போய் ஷாப்பிங் பண்ணலாம். அதுக்கே நான் ஆல்ரெடி Dress எடுத்துட்டேன் மாமா, விடுங்க மாமா, வீண் செலவு மாமா. ஏ பிகம் அண்ட, Dress எத்தனை எடுத்துக்கிட்டதா என்ன? இன்னைக்கு போடலனா இன்னொரு நாள் போட்டுக்க போற. அண்ணா ஆசையா எடுத்து தரனாலும் சொல்றான், வந்து வாங்கிக்கோ. ஓவர சீன் போட்டுட்டு இருக்க. சரி சரி, உடனே நீ கட்டாத. சரி வாங்க மாமா, நம்ம போய் Dress பார்க்கலாம். அண்ணா நான் எவ்வளவு எடுத்து தர சொல்றேனோ அவ்வளவுக்கு நீ இந்த Dress எடுத்து தரணும். உனக்காக தான பூமாரி, எவ்வளவுக்கு வேணா வந்து எடுத்துக்கோ. சரி வாங்க போலாம். கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் எனக்கு எடுத்து தராரு, உனக்கு என்ன? நான் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீ பாரு. ஏன் நீ அவகிட்ட போய் இப்படி கத்தி கத்தி பேசுறீங்க? உடனே நீங்க சப்போர்ட்க்கு வராதீங்க, நீங்க கொடுக்கற சப்போர்ட்னால தான் ஓவரா அடிக்கிட்டு இருக்கா. ஸ்வேதா போதும் விடு, ஏன் டென்ஷன் ஆகுற, விடு. சரி சரி மேம், இன்னங்க மேம், இந்த ஃபிராக் பாருங்க எப்படி இருக்குனே. வாவ், அமேசிங், பேக் பண்ணிடுங்க. ஓகே மேம். பூமாரி, நெக்ஸ்ட் உனக்கு நீ பாரு. இல்லடா, எனக்கு Dress வேணாம், எனக்கு மூடே ஆஃப் ஆயிடுச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். ஏய் லூசு, வந்த இடத்துல என்ன சண்டை? சீ வாங்க. இல்ல வேணாம்.
அண்ணி வேற ஏதோ டென்ஷன்ல திட்டிருப்பாங்க பூமாரி, வாங்கிக்கோ போ. சரி சரி, ரொம்ப ஓவரா சிம்பதி கிரியேட் பண்ணாத, வாங்கிக்க. சரிடா பூமாரி. பூமாரி, இந்த ஃப்ராக் நீ போட்டினா அப்படியே பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்க போறப்போ. ரிசப்ஷனுக்கு வரவங்களா அண்ணி பொண்ணா இல்ல நீ பொண்ணான்னு கேட்க போறாங்க. ஐயோ அண்ணி சாரி, நான் ஜஸ்ட் சும்மா தான் சொன்னேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சாச்சா, இதுல என்ன இருக்கு சஞ்சய், பரவாயில்ல விடுங்க. அவ இந்த டிரெஸ் போட்டா உண்மையிலே ஏஞ்சல் மாதிரி தான் இருப்பா. அவளுக்கு எந்த டிரெஸ் போட்டாலும் சூப்பரா தான் சூட் ஆகும். நான் உன் அக்கா, நான் உன்னை என்ன வேணா சொல்லுவேன். எனக்கு அதுல உரிமை இருக்கு. ஷோக், சொல்றா சஞ்சய். இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம், நம்ம ஓரமா போயிட்டு வருவோமா? நம்ம போய் டிரெஸ் பாக்கலாம். ஆமா ஆமா, வாடா போவோம். சரி சரி, சாரி எல்லாம் என் தப்பு தான், விடுங்க விடுங்க, நான் சண்டை போடல, நான் வாயை மூடிக்கிறேன். நானும் சாரி பூமாரி. சீச்சி, நீனே அக்கா வச்சிடி, நீ என்ன சொன்னா நான் கோச்சுக்க மாட்டேன், நான் சும்மா தான் சொன்னேன். சரிடி, நாயே. ஹலோ மேம், சண்டை போட்டு மு
பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும், தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங்.